கோவிட்-19 தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் இன்று மாலை 6 மணிக்கு 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும். தமிழகத்தில் 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்த நிலையில் 31ஆம் தேதி வரை பேருந்து, ஆட்டோ, கால் டாக்ஸி உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகள் இயக்கப்பட மாட்டாது. பொதுமக்கள் 5 பேருக்கு மேல் ஓரிடத்தில் கூடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. தேநீர் கடைகள் திறந்திருக்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 5 பேருக்கு மேல் கூட்டமாக நின்று தேநீர் அருந்தக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட எல்லைகள் அனைத்தும் மூடப்பட்டு அத்தியாவசிய போக்குவரத்து வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் அமைத்த தலைமைச் செயலாளர் தலைமையிலான குழு இன்று காலை ஆலோசனை நடத்தியது. இந்த கூட்டத்தில் அனைத்து துறை செயலாளர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் மாவட்ட அளவில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே தமிழகத்தில் கோவிட்-19 பாதித்தவர்களின் எண்ணிக்கை 12 இலிருந்து 15 அதிகரித்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதிதாக மேலும் 3 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்த 2 பேருக்கும் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த 1 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து திரும்பிய 74 வயதான ஆண் மற்றும் 52 வயதான பெண் 2 பேருக்குமே கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த 25 வயது பெண் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிதாக பாதிக்கப்பட்ட 3 பேரும் புரசைவாக்கம், போரூர், கீழ்கட்டளை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அமைச்சர் ட்விட்டரில் கூறியுள்ளார்.